வணக்கம். சமூக வலைதளங்கள்ல நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே வந்துட்டே இருக்காங்க. இதெல்லாத்தையும் பாக்குறப்ப நமக்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலா அப்புறம் செவ்வாய்க்கோள், மனிதர்கள் வேற ஏதாவது கிரகத்துல வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா இல்லையா, விண்வெளியில வேற ஏதாவது உயிரினங்கள் வாழக்கூடிய கோள்கள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாளுக்கு நாள் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுல ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை இவங்களே கிரியேட் பண்ணி ஒரு கதையா சொல்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வருது. நிலாவில் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இருக்குது, நிலாவோட தென் துருவ பகுதியில ஏலியன் இருக்காங்க, அங்க பறக்கும் தட்டு இருக்குது, ஏலியன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செய்திகள்லாம் ஒரு சில இடங்கள்ல வருது. ஒரு சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நிலாவில் தெரிந்த மர்ம உருவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல எக்கச்சக்கமான செய்திகள் வந்து உலாவிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல எது நம்புறது எது நம்பாம இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷன்ல தான் நம்ம எல்லாரும் இருக்கோம். அப்ப இப்ப புதுசா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலாவில் ஒரு குகை தெரிகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாங்க. சிம்பிளா நிலாவில ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஆழமான பள்ளம் குகை மாதிரியான ஒரு உருவம் தெரிஞ்சிருக்குது. இதை வச்சு என்னென்னலாம் கிரியேட் பண்ணி பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குகைக்குள்ள மனிதன் எதிர்காலத்துல வாழ்வதற்கான ஒரு சாத்தியக்கூறு கூட இருக்கலாம், அந்த சாத்தியக்கூறு தான் இருக்கான்னு நீங்க பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த குகைக்குள்ள ஏதாவது இப்போதைக்கு உயிரினங்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்கா, நிலாவோட மேற்பரப்புல வாழணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய தட்பவெப்ப சூழ்நிலை, கதிர்வீச்சு, அங்க இருக்கக்கூடிய புவியீர்ப்பு விசை, இதெல்லாமே நம்ம மனிதர்களுக்கு வந்து மாறா இருக்கும். அப்ப நிலாவோட மேற்பரப்புல நம்மளால வாழ முடியாது, அதனாலயுமே பெரும்பாலான உயிரினங்கள் நிலாவோட மேற்பரப்புல எதுவும் வாழ்றது இல்ல. அப்ப அடியில இந்த மாதிரி குகைக்குள்ள போய் அடியில ஏதாவது உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற வகையில நீ ஆராய்ச்சி பண்ணி பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுட்டாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே நம்புறதா, என்னடா இது இப்படி டெய்லி இப்படி ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதா அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஆனா நிலாவில் குகை இருந்தது தென்பட்டது உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப இந்த ஒரு குகையில போய் மனிதனால இப்போதைக்கு வாழ முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது சாத்தியம் இல்லைங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நிலாவில ஸ்பேஸ் சூட் இல்லாம அங்க இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா போய் நார்மலான ஒரு மனிதனால கரையிறங்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நம்ம நாசாவே வந்து பாத்தீங்கன்னா 1972 காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய விண்வெளி வீரர்கள் இறங்கினாங்க நிலாவில். ஆனா அதுக்கப்புறம் ரொம்ப 50 ஆண்டு காலத்துக்கு மேல ஆச்சு, இப்ப யாருமே இறங்கின மாதிரியான செய்திகள்லாம் எதுவும் வெளியே வர மாட்டேங்குது. அப்ப அப்ப உண்மையிலேயே இறங்கியிருக்காங்களா, என்ன ஏது அப்படிங்கிற நிறைய விதமான கேள்விகள் வந்து எழுந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதும் எல்லாரோட கேள்வியா இருக்கு. முதல்ல வந்து நீங்க இறங்கினீங்க அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இப்பதான் அதிகமா இருக்கு, இப்ப போய் நீங்க ஏன் இறங்கக்கூடாது, ஏன் இறங்க முடியறது இல்ல அப்படிங்கிற கேள்வி நாசா நோக்கி வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்களோட பதில் வந்து பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் தெளிவாக இல்லை அப்படிங்கிறதா உண்மை. அப்ப நிலாவில் இந்த மாதிரி குகை கண்டுபிடிக்கப்பட்டது இது ஒரு பேசும் பொருளா ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதை பத்தின உங்க கருத்து என்ன, அதை கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணிருங்க. மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.